இன்றைக்கு நான் உங்களுக்கு இப்படி ஒரு பொட்டேட்டோ வந்து ஓவனில் வச்சு எப்படி செய்கிறதுன்றது சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறேன்றது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு வித்தியாசமான முறையில் ஒரு பொட்டேட்டோ செய்து காட்ட போகிறேன். இது நீங்கள் செய்து ஓவனில் வைக்கணும். அது நான் எப்படி செய்கிறேன்றது உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்களை பார்ப்போம். அரை கிலோ பொட்டேட்டோ எடுத்து நீங்கள் நல்லா அவிச்சு எடுத்து வச்சுருங்க. க்ளீன் பண்ணி அதுக்கு ஒரு தேக்கரண்டி பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். மூன்று பல் உள்ளி சின்னஞ்சின்னா வெட்டி குத்தி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகுத்தூளும் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுங்க. நான் என்னென்னு சொன்னால் பொட்டேட்டோவுக்கு உப்பு போட்டு தான் அவிச்சு வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கிறேன். இது தேவையண்டா நீங்கள் போடுங்க, இல்லையாண்டா வேண்டாம். இதில் கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கிறேன், கொரியண்டர் லீவ்ஸ். இது கொஞ்சம் தேசிக்காய், ஒரு தேக்கரண்டி அளவு தேசிக்காய் எடுக்கணும். அதுக்கு நான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இப்படி மிக்ஸ் பண்ணுறேன்றதை பார்ப்போம். உள்ளியும் எல்லாத்தையும் இதுக்குள்ளே நாங்கள் முதல்ல போடுவோம். பட்டர் நீங்கள் உருக்கி விட்டாலும் பரவாயில்ல, உருக்கா விட்டாலும் பரவாயில்ல. அப்புறம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேயாக இருக்கும். தேசிப்புளி போட்டுட்டு நல்லா மெல்லமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஏனெண்டா அவிச்ச பொட்டேட்டோன்றபடி அது கொஞ்சம் இதாக போயிடும். பட்டர் நீங்கள் அவனுக்கு வைக்க அது உருகி வந்துடும். அப்புறம் நோமல் இது பரச்சனை இல்லைப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க. உள்ளியை குத்தி தான் போடணும், அரைச்சி போடாதேங்க. நாங்கள் பேக்கிங் ட்ரையில் இதை போடுவோம். பட்டர் விருப்பம் இல்லாதாக்கள் நீங்கள் ஆயில் விடலாம். ஆயில் விட்டால் லைட்டாக பட்டரில் ஆயில் விட்டால் நல்லா கிரிப்ஸியாக இருக்கும் பொட்டேட்டோ. அதுக்காண்டி தான் போடுறது. இங்கே பாருங்கள், நான் ட்ரையில் நல்ல வடிவாக அடுக்கிட்டேன். இதுக்கு பிறகு நீங்கள் இதை அவனில் 175 டிகிரியில் வச்சு அவனுக்கு வையுங்கோ. வச்சுட்டு இந்த பொட்டேட்டோ லைட்டாக ப்ரௌன் கலராக வர நீங்கள் இறக்க ஓகே. அதுக்கு குறைஞ்சது 22-25 மினிட்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இறக்க ஓகேயாக இருக்கும். ஏன்னா அவிச்ச பொட்டேட்டோ தானே, ஓகேயாக இருக்கும். இங்கே பாருங்கோ, அவனுக்குள்ளேருந்து நான் அந்த பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பொட்டேட்டோ இந்த டைமில் நீங்கள் சாப்பிடலுமெண்டா உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். அதை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிரிப்ஸியாக வேணுமெண்டா 5 more minutes வச்சுட்டு எடுத்து நீங்கள் சாப்பிடுங்கோ. பொட்டேட்டோ ரெடி. இது நான் செய்த பொட்டேட்டோ ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.